அனைவருக்கும் அன்பு வணக்கம். திமுக அரசு கடந்த வருஷம் பதவி ஏத்த ஒரு சில வாரங்களிலேயே பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடித்தார் முதல்வர் அப்படின்னு அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்தி வர ஆரம்பிச்சது. ஏதோ இன்னைக்கு இப்படி சிக்ஸர் அடிச்சார், அன்னைக்கு அப்படி சிக்ஸர் அடிச்சார் அப்படின்னு மாதிரி நிறைய நியூஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக அந்த சிக்ஸர்ன்ற பேச்சே காணோம். நான் கூட யோசிச்சேன், என்ன இப்போல்லாம் கிரவுண்டில் சிக்ஸர் வரதே இல்லையா அப்படின்னு. ஆனால் கிரவுண்டில் சிக்ஸர் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து சிக்ஸர் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த திமுக சிக்ஸர் அடிக்கிற இடத்துல இல்லை, சிக்ஸர் கொடுக்குற இடத்துல இருக்காங்கோ? ஆமாங்க, அட்டாக்கிங் சைட்லேருந்து டிஃபெண்டிங் சைடாக, அதுவும் டிஃபென்சிவ் மோடுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இது மக்களுக்கு புரியுது, புரிய வேண்டியவங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த பட்டின பிரவேசம் விஷயம் எடுத்துக்காங்க. இதற்கு வந்து திக இன்னும் சில அமைப்பினர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆர்டிஓ வந்து தடை விதிக்கிறார். இப்படி ஒரு சென்சிட்டிவ் மேட்டரில் இவர் தன்னிச்சையாக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரா? மேலிடத்தில் மந்திரிகள்கிட்ட கேட்காமல் அவர் இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்பலைங்க. அப்போது எங்கே அந்த தப்பு நடந்தது? சரி, இப்படி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அப்படின்னா, திராவிட மாடல்னு சொல்கிறீங்க, மனுஷனை மனுஷன் தூக்குறது தப்புன்னு சொல்கிறீங்க, திகாவும் அதை தான் சொல்கிறாங்க. அப்போது ஆமாங்க, இது தப்புங்க அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. இதில் அமைச்சர் பேசியிருக்கார், அடுத்த வருடத்துலேருந்து நீங்கள் வேறு ஏதாவது நிகழ்ச்சி பாருங்க அப்படின்னு. அதில் இந்த வருஷம் மட்டும் என்ன, நிறுத்தணும்னா நிறுத்திடுங்க, அடுத்த வருஷத்துலேருந்து வேற பாருங்கள் அப்படின்னு என்ன யோசனை வேண்டி கிடக்குது? இதெல்லாம் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் டிஃபெண்ட் பண்ண முடியாத விஷயங்களாக இருக்குது. இதுதான் இங்கே சிக்கல். இந்த பட்டின பிரவேசம் தடை நீக்கம் அதை பற்றின பதிவில் வந்து நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோங்க. சமீபத்தில் ஒரு இரு நாட்களுக்கு முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொல்லும்போது அவர் இதை தான் சொல்கிறார். இந்த மாதிரி ஏதோ ஆர்டிஓ வந்து ஏதோ தடை கொடுத்துருக்காருங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் கவனத்துக்கு வந்த பிறகு அவர் எல்லா மதங்களும் சமம் சமத்துவம் அப்படின்றதுனால அனுமதி கொடுத்தார் அப்படின்ருக்கார். இதை அன்னைக்கே சொல்லியிருக்கலாம தடை நீக்கும் போது, இத்தனை நாள் கழிச்சு அந்த மேட்டர் மறந்து போய் அந்த தடை நீக்கம் அப்படின்றது அண்ணாமலை அவர்களது வெற்றின்னு ஆன பிறகு நீங்கள் இந்த சேனலில் ஒரு பேட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம்? இது எத்தனை பேரை போய் ரீச் ஆக போகுது? எத்தனை பேர் இதெல்லாம் வந்து அதையும் இதையும் லிங்க் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க? காலம் கடந்த விளக்கமாக இருக்குது இது. அடுத்தது அம்பூர் பிரியாணி திருவிழா. இதில் வந்து ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து இதில் அந்த பீஃப் வேணும் அப்படின்னு பெருசாக எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். ஆனால் இது அந்த பீஃப் அப்படின்ற ஒரு காரணமாக மட்டும் நான் பார்க்கல. கொடிக்கம்பம் நடவுடாததுக்கே வந்து பெரிய போராட்டம் பண்ணாதவங்க இந்த இடத்துல அரசாங்கம் நடத்துகிற திருவிழாவில் பீஃப் இல்லைன்னு இப்படி விகரசாக போராட்டத்தில் இறங்கினாங்க அப்படின்னா இதில் பல விஷயங்கள் மறைந்திருக்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுடைய ஹோல்டு ஓவர் தேர் ஓட் பேங்க் அது கொஞ்சம் கொஞ்சமாக நழுவிக்கொண்டே வருகிறது. பாசாகா உள்ளே வந்துடும் அப்படின்னாங்க. கட்சியில் தமிழ்நாட்டுக்கு உள்ளே வருதோ இல்லையோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஓட் பேங்க் உள்ளேயே வந்துடும் போலகுது அப்படின்னு அவங்க இப்போது ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட்டியல் இனத்தவர்கள் வந்து பாஜகவில் சேர்வது ஆபத்தானதுன்றாங்க. யாருக்கு ஆபத்தானது? அது அந்த கட்சிகளில் இருக்கவங்களுக்கு இருக்கும், அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. இன்னொரு பக்கம் இன்றைக்கி திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வந்து கணிசமான தொகுதிகளை கொடுத்திருந்தாலும் கலைஞர் அவர்கள் வந்து ஆசைப்படாத அப்படின்னு சொன்ன பொது தொகுதிகளை முக ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாலும் என்றைக்குமே இது கண்டினியூ ஆகுமா? ஏன்னா பட்டியல் இனத்தவர்களுக்கு திமுக நேரடியாக நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் செய்கிறோம் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சி போச்சுன்னா நாளைக்கு கூட்டணியிலேருந்து கைட்டி விட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கவலையும் கட்சியில் இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க ப்ரெசன்ஸை காமிக்கணும், அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த விகரசான ஒரு போராட்டமாக இருக்குமோ நான் நினைக்கிறேன். ஸோ அதன் முடிவு என்னாச்சு? அந்த மழையை காரணம் காமிச்சு திருவிழாவை தள்ளி வைத்து விட்டார்கள் தற்காலிகமாக அப்படின்றாங்க. அது அநேகமாக காங்கிரஸ் கட்சி தலைமை நிரந்தர தற்காலிக அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அகெயின் கம்மிங் பேக் டு கிரிக்கெட், சில சமயங்களில் வந்து மேட்ச் போகிற போக்க பார்த்தா மழை வந்து காப்பாற்றாதான்னு சில டீம் ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு மழை அப்படின்ற அறிவிப்பு வந்து காப்பாற்றி விட்டது. இதுவும் அவங்களுடைய ஒன் ஆஃப் த கிரேட் சொதப்பல்ஸ். இன்னொரு கியூரியஸான விஷயம், மாமல்லபுரத்தில் வந்து சட்டமன்ற வளாகம் கட்ட போகிறாங்க, அதுக்கு வந்து இத்தனை ஏக்கர் நிலம் தேவைப்படும், இதில் திமுகவை சார்ந்த ஒரு சில அமைச்சர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏராளமான நிலங்களை வாங்கி குவிக்கிறார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தாருங்க. ஆனால் இன்னி வரைக்கும்
அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மறுப்பு அறிவிக்கை வரவில்லைன்றது யாராவது கவனிச்சிங்களா? அவர் குற்றச்சாட்டு சொன்னார், சரி அப்போ இந்த பக்கத்தில் இருந்து யாரை ஏ டெய்லி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறீங்க, அந்த மாதிரிலாம் ப்ரொபோசலே கிடையாது, சட்டமன்றம் இங்கேயே தான் இருக்கும், புனித ஜார்ஜ் கோட்டையில் மட்டும்தான் சட்டமன்றம் இயங்கும் அப்படின்னு யாருமே சொல்ல காணாம. அப்போது இங்கேயும் திமுக டிஃபென்சிவ் மோடில் இருக்குது, புரியுதா? எல்லாவற்றுக்கும் மேலே இந்த சிகரம் வைத்தா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஃபென்சிவ் மோடு ரொம்பவே வெளில தெரிஞ்ச விஷயம் என்னென்னா திருவாரூர் போராட்டம். அந்த போராட்டத்தில் பாஜகவுக்கு இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கலை. முதல்ல இந்த படங்கள்லாம் வெளில வந்தப்போ அதெல்லாம் ஃபோட்டோஷாப் பண்ண படம் இப்படின்னு தான் வந்து திமுக ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவே எடுத்து போட்டாங்க, இதை பாருங்கள் இது என்ன ஃபோட்டோஷாப்பா, எங்கேருந்து எங்கே நிற்கிது பாருங்கள் கூட்டம் அப்படின்னு. ஸோ அந்த கலாச்சவங்களுக்கே வந்து இதுக்கு மேலேயும் நம்ம வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது ஃபோட்டோஷாப்னு சொன்னால் ஜனங்களே நம்ப மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு கூட்டி வரப்பட்ட கூட்டம். எப்படி ஆரம்பத்தில் வந்து அது கூட்டமே இல்லை ஃபோட்டோஷாப் அப்படின்னாங்க, அதுக்கப்புறம் அது கூட்டம் அப்படிங்கிறத ஒத்துக்கினாங்க கூட்டி வரப்பட்டதுன்னு. சரி, இன்றைக்கி தேர்தலில் எந்த கட்சியாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒரு கூட்டம் போட்டிங்கன்னா மாபெரும் பொதுக்கூட்டம் அணிதிரண்டு வாரியர் அப்படின்னு என்ன சும்மா வந்துடுவாங்களா ஜனங்கள்லாம்? ஒவ்வொரு பகுதி நிர்வாகியும் அவங்களுக்குன்னு டார்கெட் கொடுத்துருவாங்க, நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் கூட்டி ஆறணும் அப்படின்னு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் எந்த மீட்டிங் ஆனாலும் நடக்குது. என்ன இவங்களுக்கு ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, இதுவரைக்கும் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் இந்த மாதிரி கூட்டம் கூட்ட முடியும் அப்படின்றத மாற்றி ஒரு ஒர்க்கிங் டேலையும் பாஜகவில் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்ட முடிந்திருக்கு அப்படின்னும் போதே, ஏன்னா அந்த நிர்வாகிகளுக்கு தெரியும் எல்லா கூட்டமும் கூட்டி வரப்போட்ட கூட்டம் தான், அது வெளில சொல்லிக்கலாம் தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்னு. இதையும் அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இதுக்கு மேலே என்ன இருக்குது நம்மக்கிட்ட போட்டி போடுறதுக்கு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க திமுகவில். பட் இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா திருவாரூர் அது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு ஊர், அவர் பிறந்த இடம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த தெற்கு வீதி அது பேரை மாத்துறதை எதிர்த்து அந்த ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், அதுக்கு அடுத்த நாள் நினைக்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் கே நேர் அவர்கள் சொல்கிறார் அந்த தீர்மானத்தை நிறுத்துங்க அப்படின்ட்டு முதலமைச்சர் எப்போ சொல்லிட்டாரு, அதை எப்போ சொல்கிறது? அந்த ஆர்ப்பாட்டம் நடப்பதற்கு முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் அது எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு எல்லா இடங்களிலும் அதுதான் பேசு பொருள் ஆன பிறகு, இல்லை இல்லை நாங்கள் முதல்லையே சொல்லிட்டோம் அப்படின்னா இதில் என்ன அவ்வளோ ரகசியம் வேண்டி கிடக்கு? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ என்னாகி போயிடுச்சு, அண்ணாமலை அவர்கள் தலைமையில் போராட்டம் நடந்தது, அரசாங்கம் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கி விட்டது. இப்படித்தாங்க இம்ப்ரெஷன் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் கிரியேட் ஆகிருக்குது. பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்கள், கலைஞர் அவர்களது மகன் முக ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியில் பதவியில் ஆட்சியில் இருக்கிறார். ஆனால் கலைஞர் பெயரை ஒரு தெருவுக்கு வைப்பதற்கு கூட பின்வாங்க வேண்டிய நிலைமை. அப்போ ஜனங்கள் என்ன யோசிப்பாங்க? அதை பாருங்கள், நம்ம பல தடவை சொல்லிட்டு வந்திருக்கோம் ஜனங்களுக்கு வந்து இந்த ஊழல் இதை பற்றிலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஒரு வலிமையான தலைவர் இதைத்தான் அவங்க பார்க்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் என்ன ஆகிப்போச்சு, முதலமைச்சர் இல்லை திமுக இல்லை இந்த ஆட்சி என்னென்னலாம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது வந்து மக்கள் விரோதமானது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதிலிருந்து பின்வாங்குகிறார்கள். இப்படித்தான் ஐநுகுது. அது பட்டின பிரவேசமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆம்பூர் திருவிழாவாகட்டும், இல்லை வந்து தெருவுக்கு பேர் வைக்கிறதாகட்டும், எல்லாத்துலேயுமே டிஃபென்சிவ் மோடு மட்டும் இல்லாமல் அப்படியே பின்வாங்கி போய் கொண்டு இருக்கிறார்கள் திமுகவில். இப்போ புரியுதுங்களா பிரச்சனை எங்கே பெருசாக இருக்குது அப்படின்னு? இதைத்தான் தீவிர திமுக ஆதரவாளர்களும் சுட்டிக்காட்டு கொண்டிருக்கிறார்கள். எச்சரிக்கை மணி, எச்சரிக்கை மணி அடித்து கொண்டிருக்கிறார்கள். பட்டு திமுகவில் அவங்க இந்த எச்சரிக்கை மணியெல்லாம் மேலே கொண்டு போய் சேர்க்கலன்னு நினைக்கிறேன். பொதுமக்களுடைய இம்ப்ரெஷன் இப்படி இருக்குதுங்க. ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி இப்போ கொஞ்சம் வேகமாகவே ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக தேர்தல் அறிவிச்சிருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள்லாம் வந்து இந்த கட்சியில் அந்த கட்சியில் அப்படின்னு போய் சேருவாங்க, குறிப்பாக சினிமா நடிகர்கள். அது வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கும் ஒன்று ரெண்டு நாளைக்கு. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களே வந்து ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறது தான். பாப்பா ஹா இன்னொரு இந்த கட்சியில் போய் சேர்ந்தாரா, அது ஒரு ப்ரௌனி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, ஒரு வருஷம் தான் ஆயிருக்குது. இந்த நேரத்தில் பாஜகவை நோக்கி பல பிரபலங்கள் போய் சேர்ந்துனுங்கிறாங்கோ, சினிமா நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், இப்படி நிறைய பேர் வந்து தங்களை பாஜகவில் இணைத்து கொண்டிருக்கின்றனர். தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 வருஷம் இருக்குது, பாராளுமன்ற தேர்தல்னாலும் 2 வருஷம் இருக்குது. இந்த நேரத்தில் போய் சேர வேண்டிய அவசியம் என்ன? இது திமுக யோசிக்கணும்ல. எல்லாத்தையும் விட மேலாக தமிழர் வாழ்வு உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் அவரது மனைவியே பாஜகவில் வந்து சேர்ந்துக்கினாங்க.
அப்போ ஒரு பெரிய மாற்றம் நடந்து நிக்குது அப்படின்றது புரியுது இல்லையா? நமக்கு புரியுது, நமக்கு மட்டும் புரியுது. இதுல இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி அண்ணாமலை அவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு ஒரு சிலர் வந்து இவங்கெல்லாம் வந்து இவங்களை கூப்பிட்றதா அவங்களை கூப்பிட்றதா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. பட் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாராம், வேணும்னா நான் வரலை அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அந்த அமைப்பாளர்கள் இல்லை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழநெடுமாறன் ஐயா, வைகோ சீமான் மாதிரிலாம் அவர் கிடையாதுங்க. நிஜமாகவே வந்து அவர் ஈழத்தமிழர்களுக்காக இலங்கை தமிழர்களுக்காக வருத்தப்பட்டு, ஐயோ அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தன் வாழ்நாள் முழுக்க பாடுபட்டு கொண்டிருக்கார். மற்ற விஷயங்களில் அவர் மேலே எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்கலாம், என்ன ஒன்றா நீங்கள் அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றதில் அவருக்கு இருக்க உறுதி யாராலும் க்வெஸ்சன் பண்ண முடியாது. அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறது, இப்போ உடனே எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவரும் சங்கியாகிவிட்டார். ஏங்க இப்படி எல்லாரையுமே நீங்கள் சங்கியாகிவிட்டார் சங்கியாகிவிட்டார்னு சொல்லினே இருக்க வேண்டியது தான். உங்கள் கண்ணு முன்னாடியே ஏராளமான பேர் இப்போ சோ கால்டு சங்கியாக போகிறாங்க. அவங்க ஏன் சங்கி ஆகிறாங்கன்றதை பற்றி யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே சங்கியாக இருக்க போகிறாங்க. அப்போ தான் மொழி மொழின்னு மொழிக்க போகிறாங்க போலகுது. இவங்க இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். இதில் அந்த இலங்கை பயணம் அதிலேயே ஒரு அதிரடி சிக்ஸர் அடித்திருந்தார் அண்ணாமலை அவர்கள். பொலிட்டிக்கலி அந்த சிக்ஸர்னு சொன்னாலும் ஆன் த கிரவுண்டு அது வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமான பயணமாக இருந்தது அப்படின்றத இலங்கையில் இருக்க பலரும் சொல்கிறார்கள். இப்போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து நாங்கள் உணவுப் பொருள் அனுப்புகிறோம் பால் பவுடர் அனுப்புகிறோம் அப்படி இப்படின்னு நான் ரைட்டு, அது வந்து யாரும் தப்புன்னு சொல்லலை. இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், 22 ஏப்ரல் பதிவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இலங்கை தமிழர்களுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு. செஞ்சது சந்தோஷம், அங்கே இருக்க இலங்கையில் இருக்க மந்திரிகள் அவங்களும் வந்து பாராட்டுறாங்க. ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அவர் பேசினது, அங்கு வந்த மற்றவர்கள் பேசினது, இதெல்லாம் வந்து அண்ணாமலை அவர்களை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வைகோ மாதிரி ஆட்கள்லாம் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, அவருடைய மகன் அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அந்த சீமான் அவர்கள் கூட இல்லை, சீமான் கட்சியில் இன்னும் ஒரு 2-3 நிலை கீழே இருப்பவங்க பேசுகிற மாதிரி பேசினுங்கிறார். தமிழர்களுக்கு எதிராக நடந்தால் இராணுவ வந்தாலும் பாதுகாப்பு இருக்காது, என்ன பண்ணிடுறாரு இவர்? இப்படியெல்லாம் பேசினா என்ன அடுத்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில் அவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ராஜ்யசபா சீட்டு உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்க போகிறதில்ல, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க. என்ன தான் நீங்கள் வந்து இப்படி கோஷம் போட்டாலும் நீங்கள் எம்பியாக முடியாது. ஏதோ கட்சி சொத்தை பார்த்துக்கிறோமா அப்படின்னு சும்மா இருக்கலாமே தவிர இனிமேலும் வந்து நீங்கள் அரசியல் நடத்துறது அப்படின்றதெல்லாம் வந்து பிரயோஜனம் இல்லைங்க, விட்டுருங்க. எதுக்கு தேவையில்லாமல் எதையோ பேசினுக்கிறீங்க? திமுகவை பொறுத்த வரைக்கும் 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு இடத்த தவிர மீதி 38 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் சரி அந்த ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஆனாலும் தனித்த மெஜாரிட்டி வந்துச்சு இல்லை, கூட்டணி கட்சிகளோட தயவு நம்பி கிடையாதுல்ல, இதுதாங்க ஜனநாயகம், நமக்கு மெஜாரிட்டி வந்துச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்த பஞ்சாயத்து தேர்தல் அகாஜுகா வெற்றி, அது எப்படி ஜெயிச்சாங்கன்றதெல்லாம் செகண்டரி, ஜெயிச்சாங்களா இல்லையா அதான முக்கியம். எல்லாத்துக்கும் மேலே ஊடகங்கள் இன்னைக்கும் சாமரம் வீசி கொண்டிருக்கின்றன. அதை நான் சொல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது, அரசுக்கு எதிரான விஷயங்களெல்லாம் வந்து அப்படியே பூசி மழுங்கி சொல்கிறது, பல விஷயங்களை சொல்லாமலே இருக்கிறது. ஒரு தந்தை அவர் தோண்டிய கிணறுல மூடி போடாமல் விட்டதுனால ஒரு குழந்தை தவறி விழுந்து விட்டது, ஒரு துக்ககரமான சம்பவம். இதை வந்து லைவ்ரிலேவா எத்தனை சேனல்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஒளிபரப்பின, எத்தனை அரசியல்வாதிகள் அங்கே போய் உக்காந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் லைவாக நமக்கு காமிச்சு பாருங்கோ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சின்னு சொன்ன ஊடகங்கள் இன்றைக்கு குவாரியில் அந்த வீடியோவை பார்த்தா மனசு பதைக்குதுங்க. அப்படியே கையை மட்டும் ஆட்டி நிற்கிறாரு, உள்ளே மாட்டினவர் என்ன கஷ்டப்பட்டார், ஆனால் அவரை உயிரோடு மீட்க முடியவில்லை. எத்தனை ஊடகத்தில் நம்ம இதில் முக்கியமான செய்தியாக பார்த்தோம், அப்பப்போ போட்டாங்க அவ்வளோதான். எத்தனை மணி நேரம் போராடி இருக்கார் அவருக்கு. ஸோ இப்படி ஒரு விபத்துக்களை கூட எங்கேயாவது அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு நினச்சிக்கின்னு ஊடகங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிற நேரம், இவ்வளோ இருந்தும் இன்றைக்கி திமுக டிஃபென்சிவ் மோடில் ஆடினுக்கிறாங்கோ அதுவும் டென்ஷன் ஆகிட்டாங்கோ அப்படின்றது நல்லா தெரியுது. காரணம் என்ன, கிரவுண்டில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் மேலே கொண்டு போகப்படவில்லை. அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு,
கிருபானந்த வாரியாருக்கு நடந்தது தான் அண்ணாமலை அவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு. இது என்னங்க பேச்சுது? இல்லை ஏதாவது எதிர்பார்த்தது கிடைக்காமல், இல்லை நினைத்தது நடக்காமல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த மனோநிலையில் இருக்காரா? அதனால் அவரையும் மீறி இந்த மாதிரி வார்த்தைகள் வருகிறதா அப்படின்னு தெரியல. அவருக்கு ஆமாம், ராஜ்யசபா எம்பியில் அவர் பதவிக்காலம் முடியுது, மறுபடியும் சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை இது ஒரு தனி விஷயம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி அந்த பிச்சை போட்டதுன்னு நினைக்கிறேன், அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க கொரோனா காலத்தில். இல்லை இல்லை, நான் வேறு டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்தேன், அந்த குவாரண்டைன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தார். அந்த கேஸ் இப்போ என்ன ஆச்சு? எல்லாவற்றுக்கும் மேலே அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு ட்ராப் வச்சாருங்க. இது எப்படி இவங்க வந்து விழுந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த தமிழணங்கு படம், ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து தமிழணங்கு அப்படின்னு ஒரு படம் அதை ஷேர் பண்ணியிருந்தார். அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகிடுச்சு. உடனே இவங்கெல்லாம் வந்து என்ன தமிழணங்கு இப்படி இருக்குமா அப்படின்னாங்க. அவங்க அவங்க இஷ்டப்படி தமிழணங்கு, இதில் யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இவர் வந்து தமிழணங்கு அப்படின்னு ஒரு படத்தை ஷேர் பண்ணியிருந்தாருங்க. அதுவும் வந்து வைரலாக ஷேர் செய்யப்பட்டது சோஷியல் மீடியாவில். உடனே மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த படத்தை அப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பின்னாடி அங்கங்கே தமிழ் எழுத்துக்கள் இருக்கிறது, கூடவே சா அப்படின்ற எழுத்தும் இருந்தது. அவர் உடனே பெருசாக ஏதோ ஒரு மாட்டிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் தமிழணங்கு அப்படின்னு சொல்லிட்டு சா எங்கிருந்து வந்தது, தொழுத கையுள்ளும் படையொடுங்கும், இவங்களுடைய நோக்கம் என்னான்னு தெரியுதா அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தாங்க பாஜகவில் அண்ணாமலை அவர்கள், அதை தூக்கி அடிச்சாரு சிக்ஸருக்கு. சா அப்போ ஒன்று செய்யுங்க, நீங்கள் ஒரு கமிட்டி போடுங்களேன், உங்கள் முதலமைச்சர் பெயரில் அந்த முதல் எழுத்து இசுன்னு தானே இருக்குது, அதை எப்படி எழுதுறதுன்றதுக்காக ஒரு குழு அமைக்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்சாருங்க. இப்போது சோசியல் மீடியாவில் எல்லாரும் அதை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஏஆர் ரகுமான் அவர்கள் தமிழணங்கே அப்படின்னு இது பண்ணியிருந்தார். இப்போ ஏதோ அந்த திரைப்பட விழாவில் லே மஸ்க் அப்படின்ற அவருடைய 36 நிமிட படம், அவர் இயக்கின படமாக அது ஏதோ ரிலீஸ் பண்ணுறாங்க போல இருக்கு. இங்கே நம்ம பார்த்திபன் அவர்கள் அவரும் இரவின் நிழல் அப்படின்ற ஒரு படமும் அந்த விழாவுக்கு போகுது. என்னங்க தமிழணங்கே அப்படின்னு சொல்லிட்டு லே மஸ்க் அப்படின்றது தமிழா? இல்லை ஒருவேளை தமிழ் படத்துக்கு அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்களா? இல்லை தமிழ்ன்றது தமிழணங்கு அப்படின்றது ட்விட்டருக்கு மட்டும்தானா, மற்றதுக்கெல்லாம் கிடையாதா? ஏற்கனவே வந்து இந்தியில் எதையோ ஆங்கில எழுத்துக்களை உபயோக பண்ணி ட்வீட் பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அவர் ஏதோ சம்மந்தப்பட்ட இந்தி படம் அது போல இருக்கு. ஒரு ட்விட்டரில் போடுறதுக்கு மட்டும்தான் அந்த தமிழணங்கு போல இருக்குது. இதில் எந்த சா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, உடனே இவங்க என்ன பண்ணாங்க, அந்த படத்தை அந்த ஐஆர் ரகுமான் ஷேர் பண்ண தமிழணங்கு அதை வரைஞ்சதே வந்து சந்தோஷ் அந்த ஷானா வந்துக்குதே அது என்ன அப்படின்றாங்க. இதில் இப்போது சில பேர் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சா ஷா இப்போ நம்ம எழுதுகிறோம் இல்லையா தமிழில் சேர்த்து, இது வடமொழி எழுத்துக்கள் கிடையாது. இதை நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்காங்க வேளா வாரியா, நம்ம இப்படி சா அப்படின்னு எழுதுறோமே வடமொழியில் சா இப்படி எழுத மாட்டாங்க, அது வேறு மாதிரி இருக்கும். இது தமிழ் எழுத்து, அந்த சொற்களை குறிக்க தமிழில் உருவாக்கப்பட்ட எழுத்து, நம்ம அதை வடமொழி சொல் அப்படின்னு வடமொழி எழுத்துன்னு சொல்லின்னுக்கிறோம். உடனே இதை சில பேர் பிடிச்சிங்கன்னா, ஆ பார்த்தீங்களா இது வந்து தமிழ் எழுத்து தான் அந்த ஒலிக்குறிப்புகளுக்கு அப்படின்னு உடனே இந்த சைட்லேருந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா? அப்போ ஆகஸ்ட்டுன்னு எழுத வேண்டியதானே, எதுக்கு ஆகத்து அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னு. சரி, முடியாத விஷயங்களை முட்டு கொடுக்கும்போது இப்படி தான் வாங்கி கட்டிங்கன்னா, ஜால்ராக்கள் கூட இருக்க ஜால்ராக்கள் தாங்க வந்து களத்தில் என்ன நடக்குது அப்படின்ற மக்களுடைய குரலை மேலே போகாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. சிறந்த முதல்வர், சிறந்த மாநிலம், இதில் வந்து சிறந்திருக்கு அதில் சிறந்திருக்கு அப்படின்னு யார் யாரோ சொல்லிட்டு இருக்கிறத கேட்டு நம்ப ஆரம்பிச்சிங்கன்னா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது சுத்தமாக காதில் விழாது. ஜெயலலிதா அவர்களுக்காவது 91 பதவி வந்து 96 அவங்க வந்து பதவியை எடுக்கிறார்கள், அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஏன் இந்த விஷயம்லாம் என் காதுகளுக்கு வரலன்னும் போது சொல்கிறாங்க, யாரும் அவங்களை பக்கத்தில் வர விட்டாங்க அப்படின்னு. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் சரிங்க, 5 பதவி நாங்கள் வந்து 2026 என்ன நடக்குது பார்த்துக்கலாம் அப்படி இருக்க முடியாது. 2024 பெருசாக கோட்டை கட்டி வச்சுக்கிறாங்க, அந்த கோட்டையில் பெரிய ஓட்டை உழுந்து நிற்குது அண்ணாமலை அப்படின்ற ஒரு AK-47 இதை என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம், வணக்கம்.